அக்டோபர் 1ஆம் தேதி எல்லா மன்ற நிர்வாகிகளும் அன்றைய மன்றங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு ராம வீரப்பனை சந்திச்சு நீங்கள் இந்த மாதிரி தலைவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு வழிகாட்டணும், நாங்கள் எல்லாமே இனி தனி அமைப்பாக தனி கொடியோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி சில மன்ற நிர்வாகிகள் தாமரைப்பு கொடியவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ராம வீரப்பனை பார்த்து அது ஏன் அந்த தாமரைப்பு கொடினா, அப்போது அந்த தலைமை கழகத்துடைய வாசலினுடைய அந்த கேட் இருக்குல்ல இரும்பு கேட், அதை தாமரை வடிவம் இருக்கும், அதை வந்து லோக்கலில் இருக்கிற எம்ஜிஆர் மன்ற நிர்வாகி இதையே நம்ம கொடியாக பயன்படுத்தணும்னு தாமரைப்பூ கொடியை போட்டு கொண்டு வந்துடுறாங்க. உடனே இது திரு எம்ஜிஆர் அவருக்கு சொன்னபோது சரி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. 1972 அக்டோபர் 1ஆம் தேதி அந்த 1ஆம் தேதி கூட்டத்தில் பேசுகிற போது கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து இந்த நேரத்தில் வேண்டாம், கேள்விப்பட்டோம் ஏதோ தனி அமைப்பு தனி கொடின்னு போகிற மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவருமே யோசித்து சரி வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. தாய் கழக முக்கியம், செய் மன்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் தொடங்கிக்கலாம், அதனால் எனவே நீங்கள் தனி அமைப்பாக தனி கொடியோடு செயல்பட வேண்டாம், தாய் கழகத்தோடு இணைந்து செயல்படுங்கன்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறார். அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பாக செய்யுங்க, திரு கருணாநிதியை சந்திச்சு டேட் வாங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவங்க மன்ற ரசிகர்கள் பூரா தலைவர் மேலர்கள் பூரா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வர்றபோது அப்போ காரில் ஏற போகிற போது அந்த கூட்டம் முடிஞ்சு அப்போ திரு சைதை துரைசாமி தான், என்னென்ன இப்படி எல்லாத்தையும் ரோட்டில் விட்டீங்க, எங்களை செயல்பட விடலை, திமுகவினர் மதிக்க மாட்டேங்கிறாங்க, மன்றங்கள் தொடங்க விட மாட்டேங்கிறாங்க, இருக்க மன்றங்களை முத்து பேரில் மாற்றினாங்க, நீங்களே இப்படி சொல்லிட்டால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுறாங்க. இது 1 அக்டோபர். இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே இந்த செயல்களை பற்றி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்ட்ட பேசுகிறார். ஆட்சி ரீதியாகவும் திரு கருணாநிதியும் அமைச்சரவை சகாக்களும் மற்ற நிர்வாகிகளும் கூட தவறு செய்கிறதா தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி எல்லாமே புகார் சொல்கிறாங்க. அதனால் இந்த தலைவர்கிட்ட சொல்லி இந்த புகார்கள் வராமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த தகவல் போகுது, அவங்க அதை கண்டுக்கலை. அப்போ இது தனக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அரசியல் ரீதியாக பேரறிஞர் அண்ணாவுனுடைய அந்த சித்தாந்தத்தில் கொள்கை வழியிலிருந்து திசை மாறி செல்லுகிறார்கள். எந்த ஏழை எளிய மக்களுக்காக அந்த ஆட்சி என்று சொன்னாரோ அதிலிருந்தும் திசை மாறுவது போல இருக்கிறது. இந்த நிலைப்பாடு என்பது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வார காலமாக மன உளைச்சலை ஏற்படுத்து. அப்போ 8ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா சிலை திறப்பு விழான்னு திருக்கழுக்குன்றத்தில் தேதி வாங்கிடுறாங்க. திருக்கழுக்குன்றத்தில் தான் போய் பேரறிஞர் அண்ணாவுனுடைய அரசியல் பண்பாடு நோக்கம் அதை சிலாகித்து பேசிட்டு அதிலிருந்து திசை மாறுது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது, முதலமைச்சரும் அமைச்சர்களும் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, எனவே அவர்களெல்லாம் கணக்கு காட்டணும்னு சொல்லிடுறாங்க. அதே 8ஆம் தேதி சென்னை லாய்ட்ஸ் காலனியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், அதுலேயும் அதனுடைய நீட்சியாக விலாவரியாக பேசுகிறார். அப்போ திரு கருணாநிதி முதலமைச்சர் மதுரையில் இருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்தித்து கேட்குறாங்க, உங்களோட கட்சியுடைய பொருளாளரே இப்படி கேட்டிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், 12, 13, 14 மூன்று நாட்கள் கட்சியினுடைய தலைமை செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வச்சுருக்குறோம், அதில் நாங்கள் விவாதித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். 9ஆம் தேதி காலையில் இங்கே வந்து தன்னுடைய ஆதரவாளர்களெல்லாம் கூப்பிட்றார். அப்போ கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளில் ஒரு 26 பேர் இவர் அழைச்சி இவரே ஒரு தீர்மானத்தை ரெடி பண்ணி மாதிரி பொதுக்குழுவில் பொதுக்குழுவில் பேச வேண்டிய கருத்தை பொது மேடையில் பேசிய கட்சியின் பொருளாளர் திரு எம்ஜிஆர் அவர்களை தற்காலிக நீக்கம் செய்யணுங்கிற மாதிரி போட்டு அந்த 26 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டேன். திரு கருணாநிதி நாவலர் உட்பட மூத்த நிர்வாகிகள் அவங்க கையெழுத்து போடாமல் மற்ற ஒரு 26 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு 10ஆம் தேதி நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பெரும்பாலான சொல்ல முடியாது, திரு மதியழகன், நாஞ்சில் மனோகரன், எஸ்எஸ்ஆர், சத்யவாணி முத்து உள்ளிட்ட ஒரு 6-7 பேர் எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும், அண்ணாவே தயங்கினார், அண்ணாவே முடியாதுன்னு மறுத்தது அப்படிங்கிற மாதிரி சத்யவாணி முத்தம்மா தான் மிக கடுமையாக பேசியிருக்காங்க. நாஞ்சிலாருக்கு எல்லோருமே சொல்லியிருக்காங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிற போது ஏற்கனவே கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்கல்ல, அதை திரு நாவலர் வந்து என்.வி. நடராஜன் கொடுத்து பிரசிட்ட கொடுத்துருங்கன்னு அனுப்பிச்சிட்டாரான். இதை திரு கருணாநிதி தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் பதிவு பண்ணியிருக்கார். நாங்கள்லாம் பேசி இப்போ மறுபரிசீலனை செய்யலாங்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாகிற நேரத்தில் நாவலர் வந்து இதை பத்திரிகையாளர்களுக்கு என்.வி. நடராஜன் மூலம் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு அதில் அதுக்கான உள்நோக்கம் சொல்கிறார். 69 அண்ணாமறைவுக்கு பிறகு
தன்னை முதலமைச்சராக என்னை முதலமைச்சர் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி நடந்ததோ என்னவோ ஆனால் நடந்துச்சு. அக்டோபர் 10ஆம் தேதி இந்த தகவல் செய்தித்தாள்களில் அன்று இரவு காலையில் தான் வருது. அகில இந்திய வானொலி மூலமாக தான் முதல்ல வருது, தமிழ்நாடு முழுவதும் பரவுது. அந்த 10ஆம் தேதி இரவு தொடங்கி 17ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை அறிந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற அந்த ஒரு வார காலத்தில் தன்னெழுச்சியான போராட்டம், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள்னு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வாகனம் கூட எம்ஜிஆர் படம் ஒட்டாமலோ எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதாமலோ போக முடியாத ஒரு சூழல், மிக கடுமையான வன்முறை. அன்றைய தினம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி எந்த அளவிற்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. 1972லேருந்து 76ல் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படும் முறையிலும் அந்த 4-5 ஆண்டுகளாக மிக கடுமையாக எம்ஜிஆர் மீதே கொலை முயற்சி, எம்ஜிஆரை கொல்ல முயற்சி, திரு நாஞ்சில் மனோகருக்கு மீது கொலை முயற்சி, கொல்ல முயற்சி, வழக்குகள், பல ஆயிரக்கணக்கானவர் மீது பொய் வழக்குகள், பல இடங்களில் மாணவர்கள்லாம், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் வீடு புகுந்து அவர்களுடைய விடுதிகள் புகுந்து எல்லாம் தாக்குதல் கடுமையாக நடந்தது. இப்படி ஒரு அதாவது அடிக்கடி காளிமுத்து சொல்வார், இது வந்து நெருப்பில் பூத்த தாமரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி, ரத்தத்திலும் உயர்வையிலும் உருவானது அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை நீக்கப்பட்ட உடனே அவர் சொன்னார், நான் தான் திமுக தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். முதல் வார்த்தை என்ன சொன்னார்னா, நீங்கள் பாடுபட்டு வளர்த்த இயக்கத்தை ஒரு சர்வாதிகார தலைமை கைப்பற்றி விட்டது, நாம் நம்முடைய வெளியில் பயணிப்போங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு தான் வெளியில் வந்தார். தன்னெழுச்சியாக மக்கள் அதில் இப்போ சில மூத்த தலைவர்களோட பயமுறுத்தினாங்க, திரு கருணாநிதியை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் வந்து அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் உங்களை ஒழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களை தன்னிடம் வேலை பார்க்குற டிரைவர்லேருந்து அங்கே தோட்ட வேலை பார்க்குறவங்கலேருந்து சாதாரண மக்கள் பால்காரிலேருந்து தலைமக்கலத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களை கேட்டாங்க. வந்த நூற்றுக்கணக்கானவரும் நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், சத்யா ஸ்டுடியோ உள்ள ராமாபுரம் தோட்டத்திலும் தினமும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்தார். அவருடைய வெளிப்பாடாக 1917 அக்டோபர் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் அமைப்பை தொடங்கி அவர் ஒரு இந்த அரசியல் தேர்தல் களத்தில் ஒரு வெற்றியாளராகவே பயணித்தார். அதே சமயத்தில் இந்திரா காங்கிரஸ் மூலியமாக வருமான வரி பிரச்சனைகளாம் ஏற்படுத்தப்பட்டது சார் எம்ஜிஆருக்கு, ஏன்னா நீங்களே முதல்ல குறிப்பிட்டீங்க அந்த மாதிரியும் அந்த மாதிரி சிக்கல் இருந்ததுன்னு. நிறைய ரசிகர்கள் வந்து அவங்க தன்னழிச்சியாக அவருக்கு பணமெல்லாம் அனுப்பிய மாதிரியான சில வரலாறும் இருக்கிறதா? முதல்ல இந்த வருமான வரி பாக்கி என்பது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற எல்லா சினிமா பிரபல நடிகர்கள் வந்து இருக்கும். ஒரு 6 மாதத்தில் ஒரு ஆண்டில் செலுத்தாது, அடுத்தடுத்த ஆண்டுகளை தவணை முறையில் செலுத்துவாங்க. 2 முறை நோட்டீஸ் வந்தது. அந்த காலகட்டங்களில் நிறைய உலகம் சுற்றுவாளிமன் படம் எடுக்கிற போது ஏராளமான பணம் செலவாகி போயிடுச்சு, அதனால் அது தாமதம் இருந்தது. அந்த நோட்டீஸு வந்துடுச்சு, பப்ளிஷ் ஆன உடனே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஏராளமான தொண்டர்கள், ஷெரீப்னு ஒரு ஆசிரியர் திண்டிவனத்தை சேர்ந்தவர், அவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவருக்கு இருக்கிற ஒரே வீடு, அண்ணன் வந்து துபாயில் இருக்கார், அண்ணன்கிட்ட பேசிட்டேன்னே, நானும் அம்மாவும் கொண்டு வந்து கொடுக்குறோம், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு. அது மாதிரி ஆயிரக்கணக்கானோர் நாங்கள் பணம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வரோம். நான் உழைச்சி சம்பாதிச்சேன், நான் வந்து சினிமாவில் நடித்து சம்பாதிச்சதுக்கு தான் வருமான வரி போட்டிருக்காங்க, நான் உழைத்து சம்பாதித்து அதை கட்டிக்கோ, நீங்கள் யாரும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அந்த தாயையும் அந்த சகோதரனையும் தட்டி கொடுத்து அரவணைச்சு அனுப்பி வச்சுட்டார். இங்கே உலகத்தில் இந்தியாவிலேயே ஏதாவது ஒரு நடிகர், நீங்கள் இருக்கிற 29-30 மாநிலங்களில் இந்திய பாலிவுட்டோ கோலிவுட்டோ எங்கேயாவது வருமான வரிக்காக ஏதாவது சிறைப்பட்டுருக்காங்களா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஒன்றுமே இல்லை, அது மிரட்டலே கிடையாது. தகவல் வந்தது, அதை கட்டிட்டார் அடுத்த எடுத்ததில், அது ஒன்று. இன்னொன்று, இந்த உலகம் சுற்று வாலிமன் திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு போயிட்டு வந்தபோது அந்நிய செலாவணி மோசடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏறத்தாழ உலகின் 148 நாடுகளுக்கு பயணம் செய்த மரியாதைக்குரிய மறைந்த இதயம் பேசுகிறது மணியன் தான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணவர். உலக நாடுகள் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் போய் உங்களுக்கு தெரியும், இதயம் பேசுகிறது தொடர் எழுதுகிற போது நாடுகளுக்கு போய் அவர் தான் ஏற்பாடு பண்ணியும் பண்ணார். இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரிப்படுத்தி சீர்படுத்தி அவருக்கு வந்து அந்நிய செலாவணி எல்லா பணமும் கட்டப்பட்டு விட்டது, எந்த மோசடியும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டார். அந்த வருமான வரித்துறையிலிருந்து ஒரு உயர் அதிகாரியே, நீங்கள் அண்மையில் கூட வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருந்தது,
பதிவு பண்ணியிருக்கலாம் என்னன்னு தெரியல. பட் அவர் சொல்லியிருந்தார், ஆமாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இரண்டு காரணங்களும் உடைபட்டு போகுது. இங்கே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆரை நீக்கினார்கள், அவராக வெளியில் வரல. அப்போ நீக்குவதற்கான காரண காரியம் கணக்கு கேட்டது. இதில் எங்கே காங்கிரஸ் வந்துச்சு? எப்படி காங்கிரஸ் வந்து இவரை நீ இவர்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு? இப்போ வெளியேற்றப்பட்ட பிறகு இந்திரா காங்கிரஸ் ஆதரவு நிலை அவருக்கு இருக்குது. எப்போவுமே நேரு குடும்பத்தின் மீது அவருக்கு ஒரு நிச்சயமாக ஈடுபாடு இருந்தது நம்ம பார்த்துருக்கோம், பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம். அப்போ ஆதரவு நிலை இருந்திருக்கலாமே தவிர அந்த மாதிரியான நெருக்கடி ஒரு காரணம் என்பதை இன்றைக்கும் கூட சிலர் பேசுகிறாங்க, அது காரணம் இல்லை என்பது தான் நான் அறிந்த வகையில் உண்மை. சார், எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவங்களுடைய எழுச்சி நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஜெயலலிதா அவருடைய அரசியலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக 1982 தான் செல்வி ஜெயலலிதா கட்சிக்கு வர்றாங்க. வந்த உடனே 82 இறுதியிலேயே கூட அவங்கள சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக திரு எம்ஜிஆர் அவர்கள் நியமிக்கிறார். 1983 கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக வர்றார். 1984 நாடாளுமன்ற உறுப்பினராக போடுறார். அப்போவே அவருடைய நோக்கம் என்னென்னு நமக்கு பிடிபடும். இங்கே இருக்கிற தமிழகத்தினுடைய அந்த நடவடிக்கைகள், அரசு ரீதியான செயல்பாடுகளை உயர்மட்ட குழு என்கிற முறையில் செயலர்களோட உயர் அதிகாரிகளோட ஆலோசனைகள் நடத்துகிற போது அதற்கான பயிற்சி கிடைக்குது. கொள்கை பரப்பு செயலாளராக போட்டு கட்சியினுடைய எல்லா மட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு பயிற்சி, அரசியல் பயிற்சி இருக்குது. சரி, நாடாளுமன்றத்துக்கு போனால் அந்த நாடாளுமன்றத்தினுடைய பயிற்சி இருக்குது. அப்போ தயார்படுத்துகிறாருங்கிறது தான் நமக்கு தெரியுது. 1980 தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு உலாவல் நடக்கிற போது தான் அவருக்கு திடீர்னு கிடினஸ் வந்து மயக்கம் வந்துடும். டாக்டர் அண்டே ஹெச்வி அண்டே ஏற்பட எல்லோரும் பார்த்துட்டதுமே அவருக்கு ஆலோசனைகள் கூறி இருக்கிறாங்க. அதிலிருந்தே அவருக்கு மன ரீதியாக தனக்கு பின்னாடி இந்த கட்சியை கொண்டு போகிறதுக்கு ஒரு தலைமை வேணும்னு யோசிக்கிறாரு. தன்னை போலவே எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் அவங்க இருக்கிறதுனால சிறந்த முறையில் இவங்களும் ஓரளவுக்கு ஒரு நிர்வாக திறமையும் இருக்குது, நல்ல படிப்பாளி சிந்தனையாளர், நல்ல நிறைய எழுதுவாங்க அவங்க. ஸோ அதனால் அவர் சரியானவராக இருக்கும் என்று கருதி தான் கொண்டு வர்றாரு. இந்த 84-85 காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வர்றபோது அவருக்கு எதிராக கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் யாரும் அந்த அம்மாவோட தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரியெல்லாம் கூட நம்ம தகவல்கள் செய்திகள் இருந்தது. ஆனாலும் கூட திரு எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு அரசியல் ரீதியாக செல்வி ஜெயலலிதா தான் என்று தொண்டர்கள் பெரும்பாலானோர் வந்த நிலையில் மூத்த தலைவர்கள் திரு ராமவீரப்பன் உட்பட பல மூத்த தலைவர்கள், இல்லை நேரடி வாரிசாக அம்மா தலைவருடைய மனைவி திரு வி என் ஜானகி அம்மா இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம அரசியல் நடத்துவோம்னு அவங்கள அடிச்சுட்டு வந்து தற்காலிக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க, முதலமைச்சராகவும் ஆக்குறாங்க. ஒரு 23-24 நாள் முதலமைச்சராகவும் இருக்கிறாங்க. அந்த 89 சட்டமன்ற பொதுத்தேர்தல் வர்றபோது இந்திரா காங்கிரஸை ரெண்டு தரப்பும் அணுகின போது, இல்லை எம்ஜிஆருடைய கட்சி ஒரே கட்சியாக இருந்தால் தான் இந்திரா காங்கிரஸ் ஆதரிக்கணும்னு அன்றைக்கெல்லாம் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தெரிவித்ததனுடைய விளைவாக தனித்தனியாகவே எல்லாம் போட்டியிட வேண்டியதாக போச்சு. அப்படி தனித்தனியாக போட்டியிடுகிறது திரு கருணாநிதிக்கு சாதகமாகி அவர் ஆட்சி கட்சியாக வந்துட்டார். மூப்பனார் தனியாக காங்கிரஸ் கட்சி, ஜே அணி ஜே அணி தெரிந்தது. அப்போ ஒரு 28 இடங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அணி ஜெயிச்சு அவங்க பிரதான எதிர்கட்சி தலைவர் ஆகிடுறாங்க. மரியாதைக்குரிய ஜானகி அம்மையார் தலைமையில் பிஎஸ் பாண்டியன் என்கிற ஒரே வேட்பாளர் தான் வெற்றி பெற்று வருகிறார். அப்போ திரு ஜானகி அம்மார் வந்து யோசிக்கிறாங்க, தலைவருடைய கட்சி இனியும் அது மேலும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளானதாக இருக்கக்கூடாது, தொண்டர்களும் பொதுமக்களும் செல்வி ஜெயலலிதா தான் விரும்புகிறாங்க, அதனால் நிர்வாகிகள் போகிறான் அவங்களோட பேசி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கட்சியை இணைச்சிறாங்க. இணைச்ச உடனே மீண்டும் அவர் இணைந்த கட்சிக்கு அதே ரெட்டையில் சொன்னோம், நீங்கள் தேர்தல் வரலாற்றில் ஒரு இழந்த சின்னத்தை மீட்டுனதுங்கிறது இது தான். நாங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு ஆரம்பத்தில் பசுங்கன்று இருந்தது, அப்புறம் இன்னொரு சின்னம் கொடுத்தாங்க, அப்புறம் கை சின்னம் ஒன்று வந்து கை சின்னம் தான் இப்போ இருக்குது. இப்போ அந்த மாதிரியான நிலை இல்லாமல் இந்த அணிகள் இணைந்த உடனே இரட்டை இலச்சின்னமே கிடைத்து இந்த பயணம் என்பது தொடர்கிறது. செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வலுவான கட்டமைப்போடு ஆட்சி அதிகாரம், 3 முறை ஆட்சி அதிகாரத்தை செஞ்சு ஒரு வலுவான கட்டமைப்போடு சொன்னாலும், அந்த கட்சியை விட்ட விட்டுட்டு போனாலும் கூட 1988 செப்டம்பர் தொடங்கி 89 பொதுத்தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கிராமம் கிராமம் போனாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 5 நாட்கள் 6 நாட்கள்னு தொண்டர்களை சந்தித்தாங்க, பொதுமக்களை சந்தித்தாங்க. அதனால் கட்சி இன்னும் கூடுதல் பலத்தோடு வந்தது. அதன் விளைவாகத்தான்
அவங்களுக்குமே 1992, 2012, 2016 ஒரு தொடர் வெற்றி இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்றக்களுடைய இந்த 50 ஆண்டுகள வரலாற்றில் 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு, 30-31 ஆண்டுகளாக ஆண்டு இருக்குங்கிறது தான் இதனுடைய சிறப்பாக நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய நிர்வாகத்திறன் அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் மதிப்பிட்றீங்க? அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்த அந்த காலகட்டத்தில் அந்த அம்மாவனுடைய நிர்வாகத்திறனை நான் பார்த்தேன். காலையில் 10, 10:30 மணிக்கெல்லாம் தலைமை கழகத்துக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே நிர்வாகிகள்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தனா கேட்பாங்க, அவங்களோட பேசுவாங்க. வருகிற கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், இளைஞனி நிர்வாகிகள் வருகிற எல்லோருகிட்டையுமே மனுக்கள் வாங்குவாங்க. வெளியில் வர்றபோது பொதுமக்கள் கூட கொஞ்சம் பேர் மனு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி அலுவலகத்தில் ஒப்படைச்சிட்டு இந்த மனுக்கள் எது தொடர்பானது, யார் யாருக்கு அப்படின்னு எனக்கு நோட் போட்டு அனுப்புங்கம்மாங்க. அங்கே தலைமை கழகத்தில் இருக்கிற பணியாளர்கள் 4-3 பேர் உட்கார்ந்ததுமே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிப்பாங்க, இது கல்வித்துறை, இது மின்சாரத்துறை, இது மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்பாங்க. இதை தாண்டி கட்சி ரீதியாக புகார்கள் வந்தால் அதை எல்லாத்தையுமே இது கட்சி ரீதியானது அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன கட்சி ரீதியான புகாருங்கிறதையும் ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி பின் பண்ணி அந்த குறிப்புகளெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கட்சி ரீதியான புகார்கள் பூராமே கவரில் போட்டு அது மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த அமைச்சர்களுக்கு வருதில்ல இந்த கடிதங்களை பூரா தனித்தனியாக ஒரு ப்ரௌன் கவரில் போட்டு இவங்க கவரிங் லெட்டர் எழுதுவாங்க. இந்த தேதியில் என்னிடம் வழங்கப்பட்ட மனு, கட்சியினரும் பொதுமக்களும் வழங்கிய மனு, இந்த மனுக்களின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த நடவடிக்கை தொடர்பான அந்த பதில்களை எனக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஜீப் போட்டு போய் அந்தந்த அமைச்சர்கள் பிஏக்கள்கிட்ட டைம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. எந்த டைமில் இந்த இது வந்தது அப்படிங்கிறத டைம் போட்டு யார் உதவியாளர் கையெழுத்து போடுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு பகல் 1:30-2 மணி வரைக்கும் அங்கே இருப்போம். 2 மணிக்கு மேலே கிளம்புற போது யாராவது வந்துட்டால் கூட எதுவும் பேசணுமா, மேலே போகலாமா அப்படின்னு, இல்லைம்மா நீங்கள் போங்கம்மா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் சுற்றுப்பயணம் போவாங்க, சேலம், மதுரை, திருநெல்வேலி, கடலூர்னு சுற்றுப்பயணம் 2-3 நாட்கள் போவாங்க. சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு அவங்க பேசுகிற அந்த உரைகள் இருக்குல்ல, அதை பூராமே புத்தகமாக வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்புச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஆற்றிய உரைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இது அறந்தாங்கில பேசினது, இது போடியில் பேசினது, இது சேலத்தில் பேசினதுன்ட்டு அந்த போட்டு அந்த புத்தகங்களை பேச்சாளர்கள் அனைவருக்கும் அனுப்புகிறதோட எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் எல்லோருக்கும் அனுப்புவாங்க. ஒரு அண்ணா பிறந்தநாள், தலைவருடைய பிறந்தநாள், முக்கிய கூட்டங்களுக்கு பட்டியல் வரும், பேச்சாளர்கள் பட்டியல் வரும். அதில் வந்து தலைமைக் கழக நிர்வாகிகள்கிட்ட விட்டு அமைச்சர்கள்கிட்ட நீங்கள் எந்த ஊரில் பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டு அந்த ஊர் தான் போடுவாங்க. அந்த மாதிரி போட்ட ஊர்களுக்கு போகலன்னா அவங்க நோட்டீஸ் அனுப்புனாங்க. பவுசாவுக்கு ஆரம்பம் கொடுங்கலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. பல பேர் கட்சிக்காரர்களுக்கு இன்னும் தெரியாது, ஏன் இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்குன்னு எனக்கு தெரிவிங்க. நாங்கள் நோட்டீஸ் எடுத்துகிட்டு தலைவர்கிட்ட போட்டாங்க, என்ன தெரியல அந்த மலை வச்சு இப்படி பண்ணுறேன், கொள்வோர் சின்ன வேலை தானே உடுப்பா அப்படின்னு தலைவர் ஏன் சொல்கிறேன்னா, நிர்வாகத்தில் அப்படி ஒரு பெரிய ஒழுங்கு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அப்படியே ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஆட்சி ரீதியாகவுமே மிகச்சிறந்த அளவில் அதிகாரிகளை எல்லாம் ஒரு முறை 90-96 காலகட்டங்களில் ஆட்சியில் இருக்கிற போது அதிகாரோடு இருக்கிறார். அந்த 96-2001 காலகட்டங்களில் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் மிகப்பெரிய பொருளாதார நிதி நெருக்கடி வந்தது. 2001 வரபோது அந்த அம்மா சொன்னாங்க, கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதிக ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே அவரோட ஆட்சியில் சரியாக செயல்படலை, நான் வந்து ஒரு ரிங் மாட்டுறேன், சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி சவுக்கு எடுத்தால் தான் சரியாக வரும், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட இப்படி பேசுகிறாங்களேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்க வந்து நிர்வாகத்தில் இருக்கிறது. மிக மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, கமாண்டிங் பவர் அந்த மாட்ட இருக்குது. மரியாதைக்குரிய முன்னாள் டிஜிபி அலெக்ஸாண்டர் சொல்வார், ஒரு முடிவு விடுவார் டைங்கிற மாதிரி, செய்ய முடியுமா சரி வேற ஆளை வச்சு செஞ்சுக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. சில அரசியல் ரீதியான இந்த தவறுகள் நடைபெறாமல் இருந்திருந்தால் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய, எப்படி இந்திரா காந்தியை இரும்பு பெண் பண்ணினாங்களோ அதே மாதிரி ஒரு இரும்பு பெண் பண்ணி, துணிச்சலான பெண் பண்ணி, மோடியா லேடியான்னு சவால் விட்டு ஒரு 40-38 இடங்களில் ஒரு தனித்து ஆட்சி எம்பிக்களை கொண்டு வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்த அவர் வந்து அந்த அரசியல் ரீதியான தேர்தலை எதிர்கொள்வதற்காக செய்த சில சமரசங்களும் அந்த விஷயங்கள், லஞ்ச ஊழல் என்கிற அந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பின்னடைவு, அதில் சிறை வரைக்கும் போயிட்டு வந்ததுங்கிறது அந்த இமேஜை பூராமே உடைச்சிருச்சுங்கிறது தான் வேதனையான விஷயம்.
எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை எப்படி தயார் பண்ணாங்க அடுத்த ஒரு இந்த கட்சியை வழி நடத்தி போகிறது. ஆனால் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை செய்ய தவறிட்டாரோ? சரி, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அப்படிப்பட்ட அவருடைய நம்பிக்கைக்கு உரிய யாரும் இல்லையோங்கிற மாதிரி அவர் கருதியிருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, அரசியல் ரீதியாக அவர் செய்த தவறுங்கிறத விட தனிப்பட்ட முறையிலும் செல்வாக்கு என்பது பணம் மட்டும் இல்லைப்பா, மக்கள் செல்வாக்குனாலும் நீ இல்லை அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் அந்த அடுத்த தனக்கு அடுத்து யார் என்பதை அதிகமாக யோசிக்காததான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிமுக பல காட்சிகள் மக்கள் செல்வாக்கும் தொண்டர்களுடைய ஆதரவும் ஒரு பிரபலமான ஒருத்தரை அடையாளப்படுத்திட்டாங்க. அப்படி பிரபலமானவர்கள் தனக்கு பின் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் சொல்லி ஜெயலலிதாவுக்கு வந்திருக்கிறாங்க.